வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் காலையில் அதாவது பார்த்திங்கன்னா பிரணவ் ஜுவல்லரி வந்து எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சோசியல் மீடியாலையும் அப்புறம் வந்து கூகுள்லையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் பார்த்திங்கன்னா மதுரை அப்புறம் வந்து கோவை திருச்சி அங்கே இருக்கிற வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ஸோ வந்து நம்மள மதியம் அங்கேயும் வந்து நிறைய சீட்டு போட்டவங்க இருப்பாங்க இல்லையா கோல்டு சீட்டு போட்டவங்களாம் அங்கெல்லாம் போயிட்டு ரெண்டு மாதத்துக்கு முடிச்சவங்க கூட அவங்க போய் கேட்டிருக்கப்ப கூட அவங்க நகை வந்து பர்ச்சேஸ் பண்ண விடாமல் இருந்திருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு சீட்டு போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டெபாசிட் கோல்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஸோ லெவன் மன்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கோல்டு வந்து வாங்கிக்கலாம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க போல் அதுலேயும் நிறைய பேர் வந்து ஓல்டு ஓல்டு கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணி பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லர்ஸில் வந்து நம்மளை மாதிரி சிட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுத்தமாக ஏமாற்றிட்டு அவங்க வந்து அந்த கடையோட உரிமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க ஸோ இதில் வந்து என்ன என்னன்னு தெரியலை இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்க மேலே வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நிறைய பிரான்ஞ்சஸ் வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்குடி சேதாரம்லாம் இல்லை ரொம்ப ஜீரோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து ஆட் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து நம்பிக்கையாக நம்ம சிட்டு போட்டிருந்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டு போடல இது ஒரு ஒரு பெரிய இது இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஜுவல்லரியாக பார்த்து போடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ என் மக்கள் வந்து நம்பி தான் போட்டிருந்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரான்ஞ்சஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி போவாங்கன்னு யாருமே நினைக்க மாட்டோம் இல்லையா ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நியூஸ் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஊரில் வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸில் போட்டிருந்தீங்கன்னா பிரான்ஞ்சஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் ஸோ நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற இதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பிரணம் ஜுவலர்ஸ் வந்து எப்படி இருக்குது க்ளோஸ் ஆகிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு கடை மூடினா எல்லா கடையும் மூடி தான் வச்சுருப்பான் ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து நீங்க இங்கே பிளேம் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா எல்லா எல்லா பிரான்ச்சஸும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து தெரியல இங்கே வந்து சென்னையில் கூட க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நியூஸ் வந்து இன்னும் எனக்கு தெரியல தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஊர்லேயும் இருக்கிற பிரணவன் ஜுவலர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் பிரணம் ஜுவலர்ஸ்ல வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி சீட்டு போட்டுருந்தாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரியாமல் தான் நீ நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலிமா அவங்க பணத்தை வாங்குறதுக்காக வாங்குறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ யாருமே வந்து டிலே பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நான் கோல்டு வந்து நம்ம நம்பிக்கையாக நம்பி போடுறோம் பணம் அதை வந்து சீட் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுல அப்படின்னு தெரியல ஒரு ஷாக்கிங்காக இருந்தது காலைல இந்த நியூஸ் பார்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டு போட்டுட்டு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறோம்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் பாத்தீங்கன்னா க கஷ்டப்பட்டு நம்ம வந்து கோல்டு வாங்குறதுக்காக பணம்லாம் சேர்த்து வைக்கிறோம் ஸோ இப்படி வந்து ஏமாத்திட்டு போனா என்ன செய்யறது அப்படிங்கறதே எனக்கு தெரியல சோ வீடியோ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்